வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரொம்ப சத்தான வரகரிசி பருப்பு சாதம் பண்ண போகிறோம். இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, கொலஸ்ட்ராலை குறைக்கும், சுகர் பேஷண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. அதுவும் நம்ம வரகரிசியோட காய்கறி அதெல்லாம் சேர்த்து பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க நீங்கள் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து வரகரிசி பருப்பு சாதம் பண்ண போகிறோம். பருப்பை கழுவியிருக்கேன் நான். இது ஒரு டம்ளர் பருப்பு. அதில் வந்து பருப்பை கொஞ்சம் வேக போட்டுடலாம். ஒரு பாதி வெந்ததுக்கப்புறமா நம்ம அரிசி காய்கறி எல்லாமே சேர்த்துக்கலாம். இது வந்து ரெண்டு டம்ளர் வரகரிசி, ஒரு டம்ளர் பருப்பு, மொத்தம் மூணு டம்ளருக்கு நம்ம வந்து பத்து டம்ளர் தண்ணி தேவைப்படும். அதில் பத்து டம்ளர் தண்ணி ஊற்றி பருப்பை வேக போட்டுடலாம். நான் இந்த டம்ளருக்கு வந்து மூணு டம்ளர் எடுத்துருக்கிறேன், அரிசியும் பருப்பும் சேர்ந்து. இதுக்கு பத்து டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். இதுக்கு நான் வந்து ஒரு வாழைக்காய், ஒரு மாங்காய், ஒரு கேரட்டு, ஒரு முருங்கைக்காய், ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு கத்திரிக்காய், ஒரு அஞ்சாறு அவரைக்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். நம்ம சாதம் அரிசி கம்மியாக போடுறதுனால இவ்வளோ காய்கறியும் போட வேண்டிய தேவையில்லை, எல்லாத்துலேயுமே பாதி பாதி கட் பண்ணி எடுத்துக்கலாம். வாழைக்காய் வந்து நான் முழுசாக போட போகிறதில்ல, பாதி வாழைக்காய் தான் போட போகிறேன். மாங்காய் வந்து புளிப்புக்கு தந்தாப்பில் போட்டுக்கலாம். ஒரு சில மாங்காய் ரொம்ப புளிப்பாக இருக்கும், ஒரு சிலது புளிப்பு கம்மியாக இருக்கும். நான் இன்றைக்கி வந்து புளி ஊற்ற போகிறதில்ல, மாங்காயும் தக்காளியும் மட்டும்தான் போட போகிறேன். இந்த மாங்காய் நல்லா புளிப்பாக தான் இருக்குது. வரகரிசி பருப்பு சாதத்துக்கு அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். எட்டு காஞ்ச மிளகாய், ஒரு ஆறு சின்ன வெங்காயம், ஒரு கால் மூடி தேங்காய், மூணு பூண்டு, ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் ஜீரகம். இது எல்லாத்தையும் வந்து தண்ணி ரொம்ப ஊற்றாமல் கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மசாலா வந்து அரைச்சி எடுத்தாச்சு, இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். பருப்பு வந்து நல்ல முக்கால்பா தான் வெந்துருச்சு. நம்ம இனி காய்கறி அரிசியெல்லாம் போடும்போது இன்னும் நல்லா வெந்துடும். வரகரிசி இப்போ கழுவிடலாம். இதை இப்போ இந்த தண்ணியை வந்து வடிச்சு எடுத்துக்கலாம். கழுவி வச்சுருக்க அரிசியை நான் வந்து பருப்போட போடுறேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சு கூட காய் இதில் போட்டுடலாம். இப்போ காய்கறி அரிசி வரகரிசி பருப்பு எல்லாமே சேர்த்து ஒன்றா விட்டாச்சு. இதை வேக விட்டுடலாம். இப்போ தேவையானக்கு இதுக்கு உப்பு போட்டுக்கலாம். நறுக்கின தக்காளி இதில் போட்டுடலாம். இப்போ இதில் அரைச்சி வச்சிருக்கக்கூடிய மசாலாவை போட்டுடலாம். வரகரிசி பருப்பு சாதம் பாருங்கள், பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. இதோட மசாலா வாசனையும் போகணும், அதே சமயம் வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தண்ணியும் கொஞ்சம் வற்றணும். வற்றினோடனே நம்ம இறக்கிடலாம். நான் காய்கறி பருப்பு அரிசி எல்லாமே நல்லா வெந்துருச்சு, பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்க. இப்போ ஒரு கைப்பிடி முருங்கைக்கீரை நான் வந்து உருவி வச்சுருக்கேன். இதையும் கழுவிட்டு சாதத்தோடு சேர்த்துடலாம். கழுவுன முருங்கைக்கீரை. இப்போ சூப்பரான வரகரிசி பருப்பு சாதம் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் அதை இறக்கி வச்சுட்டு தாளித்து ஊற்றிடலாம். நெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய், கடுகு, காஞ்ச மிளகாய் கிளி வச்சது ரெண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ தாளித்ததை வந்து சாம்பார் சாதத்தில் ஊற்றி நல்லா கலரிடலாம். பார்க்கவே சூப்பராக இருக்குது, வாசனை செமையாக இருக்குல்ல. சூப்பரான வரகரிசி சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இது நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு இதை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. செம டேஸ்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது வரகரிசி பருப்பு சாதம். அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு உருளைக்கிழங்கு பொடிமாஸ், அப்பளம், பூண்டு ஊறுகாய், மூணுமே செம காம்பினேஷன், டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.